especially my fans, friends, thank you. Happy and unbelievable. Ellarkume vanakkam. Kamal sir. இந்த டாபிக் ஆக்சுவலி ரொம்ப பெரிய டாபிக், பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல சொல்கிறதுக்கு. ஸோ நான் இந்த மேடையில் சொல்ல விரும்புகிறேன். ஏற்காடில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் படம் போடுவாங்க. எவ்ரி வெனஸ்டே ஒரு படம் போடுவாங்க. ஸோ தமிழ் படம், ஹிந்தி படம் எப்போவாது ஒரு நேஷ்னல் ஹாலிடே சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஹவுஸ் கேப்டன்ஸ் வந்து ஒரு ஒரு நாள் பிக்னிக் இருக்கும், அவங்க ஹவுஸ் ஹாலிடே இருக்கும், அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, நீங்கள் வந்து எந்த படம் வேணாலும் போய் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஸோ நாங்கள் சேலத்துக்கு போயிட்டு நான் மான்ஃபோட்டோஸ் கேப்டாக இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு தமிழ் படம் தான் எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் பேட்ச் போகும்போது நம்ப மாட்டிங்க, கேப்ரியல் ஹவுஸ் கேப்டன் வந்து வறுமை நிறம் சிவப்பு அந்த படத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. தென் பேட்ரிக்ஸ் ஹவுஸ் கேப்டன் வந்து டிக் டிக் டிக், நான் வந்து வாழ்வே மாயம். எங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா யாரும் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு கிடையாது. பட் எல்லா மூணு பேருமே வந்து கமல் சாரோட படம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணோம். அண்ட் எங்களுக்குள்ளேயே போட்டு இந்த படம் அதோட பெட்டர், அந்த படம் இதோட பெட்டர், அண்ட் தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் கமல் சார் ஹேட் எங்கள் ஜென்ரேஷன்லேயே. அண்ட் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நடிகர்களுக்கு யூ பீன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐ டோன்ட் நோ மேபி லைக் எனக்கு ஐவ் லைக் அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், பட் கமல் சார் போல், சிவாஜி சார் போல் இவங்களாம் இருந்ததுனால தான் நானும் ஒரு நடிகராக ஆகணுன்ற ஒரு ஊக்கம், ஒரு ஃபயர் எனக்குள்ளே வந்திருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அவரோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஐ எம் சச் அ ஃபேவரட், ஐ மீன் ஐ லவ் ஹிஸ் மூவிஸ், எஸ்பெஷலி நாயகன், வாழ்வே மாயம். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் இஸ் 16 வயது நிலை. எப்போவுமே யாராவது என்ன கேட்டாலும் ஒரு ரீமேக் பண்ணிங்கன்னா எந்த படம் ஆசைப்படுவீங்கன்னா ஐ ஆல்வேஸ் சே 16 வயது நிலை சப்பானி ரோல் பண்ணுன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியும் என்னால் அதை பண்ண முடியாது. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல்லி ரெண்டர்ட் ரோல், ஸோ பர்ஃபெக்ட். And on the time la avaroda voice evlo irundirukku, he would not have been even in experience. I know he's got a lot of experience in acting, but on the one period la kuda or maturity oda the kind of films he's always made, namo urun kedaiyadu or paramukudiyan kedaiyadu or tamilnadun kedaiyadu indian kedai ulaga alavula everybody appreciates his work. He's been such an iconic symbol of what every actor wants to be. Thank you for instilling that dream in me, sir. It's really an honor to be here in your company. இந்த படம் நான் பண்ணதுக்கு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம், ஒரே காரணம் கமல் சார். எனக்கு நியூஸ்க்கு வந்துச்சு, அவங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கமல் சார் படத்தில் ஐ மீன் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் படம் பண்ணுறீங்களான்ட்டு. ஐ சிட் எஸ் நான் பண்ணிடுறேன், ஐ டென்ட் திங்க் எனி திங். அதுக்கப்புறம் வந்து கதை கேட்குறபோது தான் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களோட படம் வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்கும், பட் இது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அட் த சேம் டைம் நம்மளோட கலாச்சாரம் மிஸ் ஆகாமல், நேட்டிவிட்டி மிஸ் ஆகாமல், ரொம்ப ஸ்லிக்காக ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு படம் ராஜேஷ் அமைச்சிருக்காரு. அண்டு இதில் என்னோடய கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சிங் ரோல்ஸ், ஆனால் இந்த ரோல் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இந்த கதாபாத்திரம் வந்து வித்தியாசமாக இருக்கணும், பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கணும், நடிக்கிற போது வேறு மாதிரி பண்ணணும், இதை விதா ஸ்டைலாக பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும் துருவ நட்சத்திரம் வந்து நான் ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்கேன், வேறு மாதிரி பண்ணியிருக்கேன்ட்டு. பட் நீங்கள் கடாரம் கொண்டா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டைலான ஒரு கேரக்டர் தான், பட் இல் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ என்னோட கூட நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும், அபி வந்து நம்ம எல்லாரும் சொல்ல, பட் ஆக்சுவலி அபி இன்னொரு கதாநாயகன் அந்த படத்தில். என்னோடய அண்ணன் நாசர் சார், என் ஃப்ரெண்ட் கே, அவங்களோட பையன், அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் வே ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். நிறைய ஹீரோஸ் கேட்டாங்க, இந்த இவர் போடலாமா, இவர் ட்ரை பண்ணலாமா தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு இதுவும் லைக் ஐ ஹேட் நோ டவுட் நத்திங். ஐ ஜஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் இட் பிகாஸ் ஐ எம் ஸோ க்ளோஸ் டு தெம். அண்ட் எனக்கு அபி எனக்கு அவ்வளோ தெரியாது அப்போது, பட் அபியை மீட் பண்ண பிறகு ஐ மீன் டைரக்டரோட பேர் மறந்துட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் அபி இஸ் like a brother. I think one of the most well brought up children ninga engiyum paaka mudiyum and alavukku oru avanga appa amma othukkuvaangala nu theriyala, but enakku vande avlo nalla oru paiya, avlo nalla oru, and he's so respectful and he was always learning on the set and romba interesting ana oru kadha paathram pannirukkaru, and I'm sure all of you are going to love it. enga rendu perukulla dhaan oru chinna oru poti mari irundite irukku padam mudukka, and so happy to say share screen space with you Abhi, so happy to have met you. அக்ஷரா பற்றி சொல்லணும்னா எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஹர், அண்ட் இந்த படத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல், அண்ட் ஷீ இஸ் தட் லிட்டில்
ஃப்ளார் இந்த மூவி ஃபுல்லாக ரொம்ப கிரைம் அண்ட் ஆக்ஷன் அண்ட் டார்க் அண்ட் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப மேன்லியாக மேஸ்குலனாக இருக்க ஒரு படத்தில் ஷீல் பி தட் வெரி சாஃப்ட் ஃபேசர் ஆஃப் த மூவி. அண்ட் லேனா அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் இந்த மூவி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இப்போது டப்பிங் பண்ணுற போது நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் வித் த மியூசிக். ஜிப்ரின் யூ டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் ரீ ரெக்கார்டிங்கோட பார்த்த போது ரொம்ப ரொம்ப நல்லா புதுமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக. ஐ லைக் த வே யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் டாக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 25th ஃபிலிம். ஐ டென்ட் நோ தட். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தட். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார் அவரோட டைட்டில் சாங். ஐ லவ் தட் சாங். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஜிப்ரின் ஃபார் தட். அண்ட் பிரேம் எவ்ரிபடி ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ் த மூவி நரேன் ஸ்டண்ட் மாஸ்டர் நரிதா அண்ட் ஜூல்ஸ்னு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஸ்டன்ட் கோஆர்டினேட்டர் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார். அண்ட் தட் இஸ் கடாரம் கொண்டான். இப்போ முக்கியமாக சொல்லணுன்னா ரவி சார் இஸ் அன் அசோசியேட் ப்ரொடியூசர். தேங்க் யூ வெரி மச் ரவி சார் ஃபார் ரவீந்திரன் சார் இந்த வாய்ப்புக்கு. அண்ட் அக்பர் சார் ஃபார் பீங் தேர். அண்ட் முக்கியமாக நாள் மறந்துடக்கூடாது நான் ராஜேஷ் சார். ஆக்சுவலி இன்னொரு கதாநாயகன் அவர் தான் நான் நினைக்கணும். ஏன்னா அந்த மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் கன்னோடலாம் வந்துட்டு இருந்தார். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் தான் கற்றுக் கொடுப்பார் யூஸ்வலி பெரும்பாலும் எல்லா ஷார்ட்ஸும். அண்ட் ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் பீப்புள் டு மீட் ஒர்க் வித். ரொம்ப 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 டெக்னிக்லி வெரி ஸ்ட்ராங். எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்குற போது ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் ஒர்க். ஸ்ரீனியும் அவரும் சேர்ந்து பண்ண சில வித்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் வெதர் இட்ஸ் பிஆராக இருக்கட்டும் இல்லை மேக்கிங் டைமில் இருக்கட்டும் இல்லை நம்ம இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் எல்லா விஷயத்துலையும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவர் சாப்பிட மாட்டார் சம்டைம்ஸ். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து நிறைய ஸ்டில்ஸ் எடுக்க சொல்கிறார். அப்பப்போ அங்கங்கே ஏதாவது நல்ல வெளிச்சம் இருந்தால் நின்றுட்டு வரேன் நான் தான் அவரை ஃபோட்டோ எடுக்கணும். அது ஒரு என் ஃபோட்டோ சார் கமல் சார் சொல்லி சொல்லக்கூடாது சாரி சார். ஹி வாஸ் வெரி வெரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில். ஒர்க் வில் பி கோயிங் ஆன் லைக் தட் பட் திஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து சாட்டர்டே நைட் எல்லோரும் எங்கேயா போகிறோன்னா அவங்க ஒய்ஃப் குழந்தையோட லொக்கேஷன் வந்துருவாங்க. சண்டேவும் அதே மாதிரி தான். நேஷனல் ஹாலிடேஸ் கூட திடீர்னு அவர் சொன்ன வீட்டுக்கு போகிறேன் இல்லை இல்லை அவங்க இங்கே வந்துருவாங்க. அந்தளவுக்கு அவர் ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ பீன் அ பார்ட் ஆஃப் திஸ். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தோம் மன்னிச்சிங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். என்னோடய ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அது பிடிக்க போகுது. இது இந்த படம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக அமையன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு புது ஆடியன்ஸ் இந்த படத்தோடு கிடைக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்ஸ் யூ.